ஐந்து திருவாக்கியம் 1:2. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவருடைய பெயருக்கு இசை பாடுவி, அவரது புகழை மாட்சிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடி ஆண்டவருடைய உரிப்பின் மகிமையை பறைசாற்ற வந்திருக்கிறோம். எனவே இயேசுடைய அழைப்பை பெற்ற சீடர்கள், இயேசுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பிலே பங்கு பெற்றவர்கள், இயேசுக்கு சான்று பகர தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்தார்கள், உயிரையே பணைய வைத்தார்கள். வாழ்வது கிறிஸ்துவுக்குத்தான் என்ற ஒரு கோட்பாட்டோடு தங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவை சான்று பகரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தொடர்ந்து செய்தார்கள். எனவே பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறு வழிபாட்டில் இருக்கின்றன. இயேசுடைய சீடர்களைப் போல நானும் சான்று பகிர்ந்த வாழ்க்கை வாழ்வேன் என்ற உணர்வோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் உறுதி எடுப்போம். இந்த புனிதமான பணியை காலை பொழுதிலே ஆண்டவருடைய உன்னத திருத்தலத்திலே நாம் கூடி வந்து கொண்டாடுகின்றோம், ஆராதிக்கிறோம். எனவே தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கவும், இந்த கொடிய கொழிகளிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாக்கவும், இந்த நோயால் பாடக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாயி நாம் ஜெபிப்போம். இந்த ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்திலே முழுமையான தகுதியை பெறுபொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனபுருந்தி மன்னிப்பு வேண்டுமோ. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யா. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே,
இறைவனின் திர் செம்மரியே தந்தையின் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வள பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவர் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் 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 மீண்டுமாக புதுப்பிக்கப்பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக இறைவா அதனால் உன் சொந்த மக்களுக்கு மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர் பின்னாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் ஒவ்வொரு நாளும் வந்து சான்று பகர துணை புரியும் உம்மோடு துயாமியானவரை ஒன்றைப்பே இறைவனா என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 வசனங்கள் 14 மற்றும் 22 33 முடிய பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார் யூத மக்களே எருசலேமில் வாழும் மக்களே இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் இஸ்ரவேல் மக்களே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடவுள் நாசரத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருண் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டங்கள்படியும் தாம் முன்னறிவித்தபடியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையிலிருந்து விடுவித்து உயிர்த்தெழ செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவீது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைகுறேன் இதனால் என் இதயம் வேறு வகை கொள்கின்றது என் நாம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உன் தூயவரை படுகொலியில் காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு சகோதர சகோதரிகளே நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள் அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார் அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரண்யில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தீர்கள் அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னிறுத்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார் கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்துள்ளார் நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான்
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மை என்று வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரே போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரே எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே, அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவேன். ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் அவர் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீ. உம் அன்பனை படுகொலியை காண விட மாட்டீ. ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற இயேசுவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை திருவார்த்தைகள் 17-21 வரை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையிலிருந்து வழிவழியாய் வந்த வீணான நடத்தை என்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து
பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் ஏதோவே இன்று அக்களிப்போம் அகமயில்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடு இருப்பாராக. வாரத்தின் முதல் நாள் சிறுவர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவும். அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுவிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாத திரும்பி வந்து வானூர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளை, இறைவார்த்தைகள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா தாம் ஆட்சியிடுவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும், மோசே முதல் இறைவார்த்தினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்து கொண்டனர். அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி
மறைந்தவளை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். தன் நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை விட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, உயிர்த்தாண்டு உடைய மகிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பாஸ்கா காலத்தின் 3 ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடி இறைவனை போற்றுகிறோம். இராணுவ பயிற்சி தளத்திலே படிக்காதவர்கள் பயிற்சி பெற்றார்கள். அந்த பயிற்சியில் அவர்களுக்கு நாட்டினுடைய பாதுகாப்பு என்ன, நாட்டினுடைய இறையாண்மை என்ன, நாட்டுடைய வளர்ச்சி என்ன, நாட்டு மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற பயிற்சியும் கொடுக்கப்பட்டது. இந்த படிக்காத இராணுவ வீரர்கள் உறுதியோடு இந்த நாட்டிற்காக தங்கள் உயிரையே கொடுப்போம் என்று உறுதிப்பட அந்த நிறைவு நாளில் ஒருமுக்கு அவர்கள் குரல் எழுப்பினார்கள். நாங்கள் இறந்தாலும் இந்த நாட்டினுடைய மண்ணை காப்போம் என்று சபதம் ஏற்றார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே தேதுரு இதோ 11 சீடர்களும் இந்த பெந்தகோஸ் நாளிலே அவர்கள் படிக்காதவர்கள், ஆனால் எந்த பயிற்சியும் பெறவில்லை. ஆண்டவருடைய வல்லமைத்தான் அவர்களுக்கு ஆழமான பயிற்சி அபிஷேகத்தை கொடுத்தது. அந்த அபிஷேகத்துடைய நிறைவாக ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசமாக வந்தது. இதோ இந்த இயேசு கிறிஸ்து இங்கு பிறந்தார், வளர்ந்தார், புதுமை செய்தார், பாடுபட்டார், அடக்கம் செய்யப்பட்டார், ஆனால் 3 உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் கூறப்பட்டது போல, இதோ இந்த கிறிஸ்து நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக வழியாக ஒளியாக வருகிறார். எனவே அவர் இறைவனுடைய வழித்தோன்றலாக வந்து எப்போதும் இந்த உலகை ஆட்சி செய்வார் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை, பறைச்சாற்றக்கூடிய அந்த நிகழ்வை அந்த பேதுரு அறிவிப்பு செய்கிறார். இந்த பேதுரு அறிவிப்பு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இயேசுவுக்கும் அந்த பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் அந்த சீடர்களுக்கும் உரித்தான அந்த சான்றுக வாழ்வு, உறவு வாழ்வு, ஐக்கிய வாழ்வு, இரத்த வாழ்வு, இந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட வாழ்வுகளுடைய செயல்பாடுகள் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் தொங்கி நிற்கிறது. அது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்விலே இந்த கிறிஸ்துவுக்காக சான்று பகர்கிறோம். நாங்கள் அடித்தாலும், உதைத்தாலும், தூக்கி எறிந்தாலும், அவமானப்பட்டாலும் நாங்கள் சான்று பகர்கிறோம் என்று அவர்கள் அறிக்கை செய்கின்றது தான் இன்றைய முதல் வாசகம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனாக திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இவர் எனக்கு பக்கபலமாக இருக்கிறார், அவரே என்னுடைய வாழ்வு, அவரே என்னுடைய மொழி, அவரே என்னுடைய பாதுகாப்பு என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்ய நம்மால் முடியுமா? இதோ தன்னுடைய இரத்தத்தால் எனக்கு புதிய இரத்தம் கொடுத்தவர், தன்னுடைய இரத்தத்தால் எனக்கு வாழ்வு கொடுத்தவர், தன்னுடைய இரத்தத்தால் எனக்கு உணவு கொடுத்தவரை நான் சான்று பகிர்கின்ற வாழ்க்கை வழியாக, என்னுடைய செயல்பாடுகள் வழியாக அறிவிப்பு செய்ய முடியுமா? யோசித்து பார்ப்போம். இந்த 2 பேதுரு என்ன செய்கிறார்? அவருடைய திருமுகத்திலே சொல்கிறார், அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கடவுளை தந்தை என்று அழைக்கிறீர்கள், ஆனால் இந்த கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை, ஆள் பார்த்து செயல்பட மாட்டார். இவன் எனக்கு பிடித்தவன், ஆரோக்கிய சாமியை பிடிக்கும், அந்தோணி சாமியை பிடிக்கும் என்றல்ல, மாறாக ஒவ்வொருடைய செயலுக்கேற்ப அவர் தீர்ப்பிடுகிறவர். நான் ஆரோக்கிய சாமி என்கின்ற நான் நன்மை தளத்தை செய்து பிறருக்கு நன்மை கொடுத்து கடவுளுக்கு பயந்து என்னுடைய வாழ்வு இருந்தால் என்னுடைய தீர்ப்பு நல்ல முறையில் இருக்கும். அந்தோணி சாமி ஆகிய நான் இதோ என்னுடைய செயல்பாடுகள் நன்மை செய்து ஏழைகளுக்கு நல்ல உதவிகள் செய்து எல்லோரிடம் நல்புறவு கொண்டிருந்தால் எனக்கு நல்புறவு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்.
ஆனால் இந்த வாழ்க்கையிலே நான் ஆவிக்கு சாமி பெயரை கொண்டு நான் கடவுளுக்கு எதிராக எத்தனையோ காரியங்களை பிறருக்கு எதிராக எத்தனையோ காரியங்களை செய்யும் போது என்னுடைய வாழ்விலே கடவுள் என்ன தீர்ப்பிடுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவர் நமக்கு நல்ல தீர்ப்பிடுகின்ற காரியமாக நன்று நன்று நல்ல ஊழியரே சிறியவற்றில் பிரமாணிக்கமாய் இருந்தாய், ஆகவே நான் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக ஆக்குவேன் என்று சொல்கின்ற தீர்ப்பு இருக்க வேண்டும். அல்லது இதோ அந்த திருமுழுக்கு கொடுக்கின்ற வேளையிலே யோர்தான் நாட்டிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்த போது இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவர் மீது நான் பூரிப்படை என்று சொன்ன அந்த தீர்ப்பு நமக்கு வேண்டுமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் பொன்னையும் வெள்ளியையும் அழிக்கக்கூடிய ஒன்றை கொடுத்து நம்மை காக்கவில்லை, பாதுகாக்கவில்லை, நீக்கவில்லை. மாறாக அந்த செம்மறி ஆகிய கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்மீது பொழிந்து அந்த உயர் மதிப்பு மிக்க இரத்தத்தின் வழியாக நம்மை மீட்டுக் கொண்டார். அந்த இரத்தத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுத்தார். எனவே அவரை அது மட்டுமல்ல, இந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டவர் என்ன செய்கிறார்? அவரை பெருமைப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட பெருமைப்படுத்துகிறார்? உயிர்ப்பு என்ற பெருமையை கொடுக்கிறார். தன்னுடைய திருமகனுக்கு பாடுகள் மரணத்தின் வழியாக பங்கு கடவுள் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவுக்கு உயிர்ப்பு என்ற ஒரு மகிமையிலே அவர் பெருமையை கொடுக்கிறார். ஆகவே அந்த பெருமை தான் மிக முக்கியமானது. அந்த பெருமையிலே நமக்கும் பங்கு கொள்ள செய்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் கடவுளால் தீர்ப்பிடப்படுகிறது. நன்மை செய்யக்கூடிய காரணிகள் என்ன? நம்மை நன்மை செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன? நான் பிறருக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன், என்னால் இந்த வாரம் எத்தனை காரியங்கள் பிறருக்கு மகிழ்ச்சியை படுத்துகின்ற காரணங்கள் செய்திருக்கிறேன், அல்லது பிறருக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்திருக்கிறேனா என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நச்சதிக்கு வருவோம் என்றால், இயேசுடைய சீடர்கள் எம்மாவுஸ் என்ற 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஊருக்கு பயணம் செய்கிறார்கள். காரணம், அந்த இயேசு கிறிஸ்து ஜெருசலேமிலே சிறைப்படுத்தப்பட்டார், பாடுபட்டார், அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அடக்கம் செய்தார்கள். ஆனால் தங்களில் ஒரு சிலர் உயிர்த்து விட்டார் என்று சொன்னார்கள். இந்த இயேசுவை போல எங்களையும் கொலை செய்து விடுவார்கள் என்று என்ன செய்கிறார்கள்? பயந்த உள்ளத்தோடு அச்சத்தோடு என்ன செய்கிறார்கள்? இதோ அந்த ஒரு படபடப்போடு அவர்கள் நடந்து செல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்விலே இயேசுவும் அவர்களோடு என்ன செய்கிறார்? நடந்து செல்லக்கூடிய வழிபோக்கரை போல அவர்களோடு நடந்து செல்கிறார். அவர்கள் பல காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அதிலே ஒருவர் என்ன சொல்கிறார்? இதோ இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ அறிந்திருக்கிறீரா? அவரை சிலுவையில் அறைந்தார்கள், ஆனால் பல பேர் எங்களுடைய பெண்கள் சில பேர் அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து இறைவார்த்தையும் அந்த இறைவாக்குடைய திருவுரைகளையும் சுட்டி காட்டி, மந்த புத்தி உள்ளவர்களே இன்னும் நம்பாமல் இருக்கிறீர்களா என்று சொல்கிறார். அவர் மீண்டும் அதிக தூரம் செல்வது போல காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்போது எங்களோடு தங்கும் என்று சொல்லும் போது அவர் தங்குகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அவருடைய கண்கள் அவரை கண்டு கொண்டன. இவ்வளவு நேரம் மறைக்கப்பட்ட அவருடைய கண்கள் ஆண்டவரை இயேசுவை கண்டு கொண்டன. அவர் அங்கிருந்து மறைந்து போகிறார். அவர்களை கணித்து கொள்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். ஏன் இப்படி மந்த புத்தி உள்ளவளாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இயேசுடைய எத்தனையோ அற்புதங்களை கண்டிருக்கிறோம், இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நேரம் என்ன செய்கிறோம்? அதை மறந்து விடுகிறோம். நம்முடைய கண்கள் பல நேரம் மந்த புத்தி உள்ள தன்மை கொண்ட எண்ணங்களை கொண்ட கண்களாக இருக்கிறது. நம்முடைய பார்வையானது மந்த தன்மை கொண்டதாக இருக்கிறது. மங்களாக தெரியக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு தங்கும் போது நாம் வெளிச்சம் பெறுகிறோம்.
தெளிவு பெறுகிறோம், புதிய சிந்தனை பெறுகிறோம். நம்முடைய வாழ்விலே இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது இந்த திருத்தூதர்கள் எவ்வாறு அறிவிப்பு செய்தார்களோ, இந்த இயேசுவுக்காக எங்களுடைய வாழ்வையும் இழக்க தயாராக இருக்கிறோம். எவ்வாறு இந்த பேதுரு யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தை இவ்விடம்தான் உள்ளன என்பதை எவ்வாறு பகிர்ந்து கொண்டாரோ, அதை என்ன செய்கிறார், நூற்றுக்கு நூறு விழுக்காடு வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். இவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தவர் என்ன செய்கிறார், இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு சான்று பகரக்கூடியவராக மாறுகிறார். பயப்பட்டவர் பலம் கொண்டவராக சக்தி கொண்டவராக மாறுகிறார். எனவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இயேசுக்கு சான்று பகர்வோம். பல்வேறு பலவீனங்கள் கொண்டிருக்கின்றன, அந்த பலவீனங்களில் நாம் பலத்தை பொருத்தி நாம் இயேசுக்கு சான்று பகர்வோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கண்கள் திறக்கப்பட, நம்முடைய மந்தமான எண்ணங்கள் மகிமையான மாட்சிக்குரிய எண்ணங்களாக மாற ஆண்டவர் பாதத்திலே ஜெபிப்போம். பேதுரு சொல்வது போல நம்முடைய செயல்பாடுகளால் ஆண்டவர் தீர்ப்பு கொடுப்பார். என்னுடைய செயல்பாடுகள் நன்மையை, நலத்தை, வளத்தை, கிருபையை, பாதுகாப்பை, அரவணைப்பை, அன்பை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருக்க முயற்சி செய்வோம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானாய், கண்ணே மறியிட பிறந்தவர இயேசுவை உறுதிய நம்புகிறேன். பிலாத்துவினாட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெரிந்தார், மயிரப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றான், உலகம் முடியும் காலத்திலே நடுவரையும் வந்திடுவான். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மண்ணில் பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன் நான் நம்புகிறேன். நல்லாய நாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரின் திருப்பாதத்திலே வைக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதியும் உமது உயிர்ப்பின் மாட்சியை அவர்கள் கண்டுணர்ந்தது போல அந்த உயிர்ப்பின் மாட்சியை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வழி நடத்தவும், அவர்கள் ஒப்படைக்கப்பட்ட மந்தையாகிய எங்களையும் அவர்கள் அந்த வழியில் கூட்டுச் செல்லக்கூடிய அருளை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் இறைவா, இந்த உலகை ஆட்டி படைக்கிற இந்த கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை நீர் குணமாக்குவீராக. பாதிக்கப்பட்டவர்கள் உம்மை நோக்கி மன்றாடினால் மட்டுமே குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையில் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் நீர் குணமளிக்க வேண்டுமாயும், அவர்கள் முழுமையாக குணம் பெறவும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நிறைவா, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள்,
இன்னும் அவர்களுக்காக உழைக்கிற அனைவரையும் திருப்பாதத்திலே வைக்கிறோம். இந்த கொடிய நோய் அவர்களை பற்றி கொள்ளாதிருக்கவும், அவர்கள் பாதுகாப்பாக அந்த நோயிலிருந்து பாதிக்கப்படாமல் விடுபட்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை அவர்களுக்கு கொடுத்து மென்மேலும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும், அவர்கள் குடும்பத்தையும் வழிநடத்த வேண்டுமாயும் இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். குணமளிக்கும் இறைவா, இன்னும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் பல நோய்களினால் அவதிப்படும் அனைவரும் திருப்பாதத்திலே வைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நீரே நல்ல மருத்துவராக இருந்து அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே எம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக தட்டோருக்கு திறந்து கேட்போருக்கு வாரி வழங்குவதாக இறைவா, நம்பிக்கையோடும் உடைய திருப்பாதத்திலே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்று எங்களுக்கும் உடைய அருளி மாசினி தந்து வழிநடத்துகிறாங்க. நம்முடைய பரிசுத்த நாமத்தை போற்றக்கூடியவர்களாக இறை இருக்கின்ற ஆண்டவர்களுடைய மகிமையை பெற்று வாழ்வுகளுக்கு துணை புரியும். இவற்றையெல்லாம் உம்முடைய திருமகனின் ஆற்றின் இந்த நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் நல்லதை வாங்கி. ஆமென். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பொழுது எல்லாம் அல்ல, இறைவனுக்கு ஏற்றதாக மாறிட ஜீவி. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பொருத்து திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வோடு கொண்டு வரும் பழி பொருட்களை கனிவுடன் ஏற்றுமை வேண்டுகிறோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணகரின் உதவிகளை விரைவாக பெற்று வாழ்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. காலத்தில் உண்மை கோள் நுரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாகிகள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் நீதோ கூறிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மதி அவரே. எங்கள் சாவை தமிழ் சமாளித்தவரும் தம்மையிற்பினால் எங்கள் வாழ்வை பதிவித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள மாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா,
உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரா வருகிறவர், ஆசீர் நிரம்ப பெற்றவரே. ஓசானா, 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 ஓசானா. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் காணிக்கைகளையும் உமது புனித மாசற்ற பணிப்பொருட்களை நிறைவேற்று ஆசி வழங்கிட உன் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை தாழ்மையோடு இறைஞ்சி மன்றாடுகிறோம். மது புனித கத்தோலிக்க திருவிக்காக வெற்றி நாங்கள் முதன்முதலில் ஒப்புக்கொள்கிறோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பு ஒற்றுமை அளித்து அதனை வழிநடத்தி இருளும். உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும், எங்கள் நிர்வாகாய தேவதாஸ் அம்புரோஸுக்காகவும், திருத்துதர் வழிபரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மடியார்களாக்கிய உம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசிரியை வழங்கியிருளும். இங்கு குடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூறுதலும். மீதவர்கள் கொண்டோருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றி நிரம்பியும் இவர்களுக்காக நாங்கள் பற்றி ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் புகழ்ச்சி பொழிவுமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும், தாங்கள் எதிர்நோக்கிற்கும் நலவாழ்வுக்காகவும், பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்வோரும் உயிர்வுள்ளவருமான உண்மையுள்ளவருமான கடவுளாக உமக்கு தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அணிவுடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த புனித நாளை கொண்டாடுகிறோம். முதன் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் தாயும் கண்ணியமான மஞ்சமுக்க மரியாவையும் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், உம்முடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியான பேதுரு, பவுல், அந்திரையோ, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப், பார்த்தலேமியு, மத்தேயு, சீமோன், ததியு, லீனுஸ், கிளேட்டஸ், கிளமந்து, சிக்ஸ்டுஸ், கொர்னலியு, சுப்ரியானு, லாரன்ஸ், கிறிஸ்தவோனு, ஜான் பால், கோமா, தமியான் ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். ஆகவே ஆண்டவரை, உள்ளியர்களாகிய நாங்களும் அந்த குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் பலியை உளம் கணிந்து ஏற்றுள்ளோம். பாவங்கள் அனைத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பொழித்து தண்ணீரினாலும் தூயாவினாலும் அவர்கள் மறுபிறப்பு அடைய திருவுளமானி அவர்களுக்காகவும் இப்பொழுது நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்துள்ளோம். இதுவெல்லாம் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவுடைய திருக்கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட கட்டளையிட்டிருளோம். இறைவா, இந்த காணிக்கையை புனித பொழுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உணர்ந்ததாகவும் இருப்பிச்சு தருளும். இவ்வாறு எங்கள் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமாக நீங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுவதற்கும் தினால் வணக்கத்துக்குரிய தம் துருக்கையில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல தந்தையுமான உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். புகழ்வோம் நாளும் உம்மையே, புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழுமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தத்துருக்குகள் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள். புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே, புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே,
புகழ்வோம் நாளும் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. நம்பிக்கையின் மறை பொருள் கிறிஸ்து மரித்தார் அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா, கிறிஸ்து மீண்டும் வருவாரே, கிறிஸ்து மரித்தார் அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா, கிறிஸ்து மீண்டும் வருவாரே. ஆகவே ஆண்டவரே, திருமகளும் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனித மிக்க பாடுகளையும் இறந்தோடு மற்றவர் உயிர்த்தெழுந்ததையும் பெருமாச்சி குருவின் நேற்றத்தை ஊழியர்களும் உமது புனித மக்களாகி நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடையிலிருந்து நிலை வாழ்வு புனித அப்பத்தையும் முடிவில்லாம் இப்படிக்கும் திருக்குண்ணத்தையும் தூய புனித மாசத்த பணி பொருளாக மாண்புக்குரியமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியுள்ளோம். நீதிமானாகி மூழியின் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்குரு மெலிதிசதை உமக்கு வழங்கிய காணிக்கையும் இவ்வளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசத்த பணி பொருளாகவும் ஏற்றுள்ளோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மாணவ தூதர்கள் தம் திருக்கைகளால் இந்த பணிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தை பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியரையும் அருளிய நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஆண்டவரே, நம்பிக்கை அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்ற அமைதியில் இழைப்பார் ஒவ்வொருவரையும், குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் மறித்த ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்கிறோம். இறந்து போன அனைவருக்கும், குறிப்பாக இந்த கொரோனா இந்த கொடிய நோயால் இறந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய பேர்மத்தை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். ஆண்டவரே, இவர்களுக்கும் திருச்சுவில்லை பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தில் அவர்களுக்கு நிறைவான இன்பத்தை வழங்கியுள்ளோம். பாவிகளாகிய நாங்கள் உமது பேரிறக்கத்தை நம்பியிருக்கிறோம். உடைய திருச்சூதர்கள் மறை சாட்சியுமான திருமுழுக்கு யோவான், ஸ்டேஃபன், மத்தியா, பர்னபாங்கியாசியா, அலெக்சாண்டர், மார்சிலியஸ், பீட்டர், பெல்சிப்பி, பெப்பத்துவா, அகத்தா, லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசி ஆகியோருடன் உன் புனிதர் அனைவுடன் எங்களுக்கு பங்களித்துள்ளோம். எங்கள் தகுதியை முடித்தன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதரோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரை நிகழ்ச்சியெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி விவித்து ஆசி வழங்கி எங்களுக்கு அருள் புரிகின்றேன். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரை முன்னேற்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பெற்று பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுதலை செய்து எங்களை
எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவிடலர்கள் உம்மை மன்றாண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழுமையான விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திருக்கின்றீரே. எங்களிடம் இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் பாராத எங்களுடைய அன்றாட எளிமையான சிந்திக்க முடியாத விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திருக திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதால் ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போகக்கூடியவர். செம்மறியும் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் ஆசி பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நமக்கு நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் இருக்கும் வழங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியோம், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், போரு த்ருசத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேலைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். எல்லாவற்றையும் சோதனைகளை மரணத்தினுடைய
அதிகாரம் 21 திருவாக்கியங்கள் 12 13
இயேசு தம் சீடர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். அல்லேலூயா. வேண்டுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வாள் நீ புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலில் அழிவற்ற உயிர்ப்புக்கு சான்று பகர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தம்முடைய மகனின் உயிர்ப்பினால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றனை உங்களுக்கு வழங்கிய திருவுளம் கொண்ட இறைவன் தம் ஆசியா நீங்கள் என்றென்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொள்ள நீங்கள் அவரது இறக்க பெருக்கால் நிலைவாழ்வு வறுமை பெற்றினை பெறுவீர்களாக. குளிக்கினால் நம்பிக்கை கொண்டு அவரோடு வைத்திருந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதியை பெறுவீர்களாக. நாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழ்ந்து இறைவனை புகழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.